இது வந்து 3 டம்ளர் முறுக்கு மாவு எடுத்து வச்சிருக்கேங்க. முறுக்கு மாவு அரைக்கிற ரெசிபி நான் சொல்றேன். அரிசி, மாவரிசி வாங்கி கழுவி நல்ல காய வச்சு மிஷின்ல கொடுத்து அரைக்கணும். அது கூட 1 கிலோ அரிசிக்கு 200 கிராம் உளுந்து, 450 கிராம் தாங்க போட்டேன், உளுந்து 50 கிராம் பொட்டு கடலை போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சுக்கணும். 1 கிலோவுக்கு 150 கிராம் உளுந்து, 50 கிராம் பொட்டு கடலை, பச்சரிசி 1 கிலோ போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. அதுல தேவையான உப்பு கலந்து கலந்து வச்சுக்கங்க. உப்பு போடும்போது எடுத்து மறந்துட்டேன். அது தேவையான ஓமம் கிடைங்க. இதை எடுத்து நல்லா நல்லா ஓமம் நல்லா ஓமம் தான் ஓமம் போட்டா உடம்புக்கு நல்லதுங்க. அந்த ஆயில் வந்து ஜீரண சக்தியை கொடுக்குன்றதுக்காக அந்த காலத்துல நல்லா இப்படி நம்ம யார் செய்யல இப்படி வச்சு நல்லா கசக்கிட்டு போட்டுட்டு கூடையே கொஞ்சமா வாசனைக்கு எள்ளு போட்டுட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு முதல்ல இதை கலந்துக்கலாம். இப்போ இதெல்லாம் கலந்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்ல பட்டரோ நெய்யோ இருந்தா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ பட்டரும் நெய்யும் வாங்கணும், அதனால இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. வாங்கணும், அதனால நான் சூடு எண்ணெயை போட்டுக்கிறேன். அதுதான் நல்லா முரு முருன்னு பொற பொறன்னு வரும், சாஃப்டாக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கணும். இந்த வீடியோல ஒரு சின்ன வித்தியாசத்தை பண்ணிருக்கோம் நாங்க. என்னன்னா, நாங்க இப்ப சொல்ல போதும் எங்க சேனலோட நேம். வணக்கம், வெல்கம் டு சாந்திஸ் ஃபுட் கிச்சன். சாந்தி ஃபுட் கிச்சனோட வணக்கம், வந்தனம், பாட்டுகள். நான் வந்துட்டேன். மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு உடனே 5 நிமிஷத்துல சப்பாத்தி போட்டுட்டு மீதி மாவை கோதுமை மாவு டப்பா நினைச்சு முருங்க மாவு போட்டுட்டேங்க. எப்படி ஒரு 3 பயந்துக்கிட்டே போட்டேன். நல்லா பச்சை கரை வந்துருச்சுங்க. ஒண்ணு கோதுமை மாவு வச்சு முறுக்கு போடலாம், ஆனா சின்ன சின்ன ப்ராசஸிங் இருக்கு, கொஞ்சம் பயந்தான் கரால வந்துருச்சு. அதனாலதான் மாவு கொஞ்சம் கலரா இருக்கு. வயசுக்கு அந்த வயசுக்கு வர ஞாபகம் வந்துருக்காங்க எனக்கு. அதை எடுக்கணும் கவனிச்சேன், ஆனா எடுக்கணும் எடுத்து வச்ச மறந்து திருப்பி மாவாளி போட்டு உங்கெல்லாம் போட்டு பேசுங்க. ஏன்னா கொஞ்சம் முதுந்து வந்து பரவாயில்லைங்க. ட்ரை பண்ணலாம். சின்ன சின்ன பிளேட்ல வச்சுக்கலாம், பீஸ் சிக்ஸ்டி போடலாம். அடிக்கடி போடுவாங்க, ஆனா எனக்கு எடுக்கிறதுக்கு கேமராமேன் நாங்க இல்ல. சீக்கிரமா இன்னொரு கேமராமேன் தேடி இருக்கோம். ஆமாங்க, எங்க பையனுக்கு பொண்ணு தானே தேடிட்டு இருக்கோம். அதெல்லாம் அவர் அப்படி சொல்றாரு, பொண்ணு தேடிட்டு இருக்கோங்க. பொண்ணுதான் அவருக்கு பொண்ணு அமைய மாட்டேங்குது. இது கலந்ததுனால சூப்பரா வருங்க. முறுக்கு இல்லைன்னா நான் சொந்த டப்பா நிறைய அரைச்சு வச்சிருந்த மாவு மாவே காலி ஆகுது. அந்த கோதுமை மாவு கலந்ததுனால முறுக்கு உளுந்து வேற ஒண்ணும் இல்லை, நல்லா இந்த மாதிரி ஒரு 3 டம்ளர் 2 டம்ளர் போட்டு ஒரு வேட்டை டப்பால போட்டு புழிஞ்சு எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு காசு தொட்டு கட்டிக்கும் இல்லையா. ஓமம் போட்டு செய்யறோம். எப்படி மிளகாப்பொடி கூட போட்டுருக்காங்க, எனக்கு பிடிக்கிறது இல்லை மிளகாப்பொடி. காரம் வேணுங்கிறவங்க மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். அது மிளகாத்தூள் எப்படி போடணும் அப்படின்னாக்கா ஊற வச்சு பேச அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு பிரிண்டர்ல போட்டு வடிகட்டி போடணும், இல்லைன்னா அதை அடைக்கும். அடுத்தது இப்போ தேங்காய் பால் எவ்வளோ செய்யலாம் அப்படின்னா நான் அடுத்தது பார்க்க முடியுமா. நல்லா கிறிஸ்பியா நல்லா சூப்பரா மாதிரி நான் சொன்ன மெத்தட்ல போட்டு செஞ்சீங்கன்னாக்கா 1 கிலோ அரிசி, 150 கிராம் உளுந்து, வெள்ளை உளுந்து நல்லா பச்சையாவே போடலாம். லைட்டா வாசனை வர அளவுக்கு லைட்டா வச்சுட்டு போடலாம். ரொம்ப சிவந்து விட்டுன்னு வச்சுக்கோங்க, முறுக்கு வந்து கலர் மாறிடும். இது என்ன காந்ததுனால இல்லைன்னா வெள்ளையா தான் இருக்கும். ரெண்டாவது கோதுமை மாவு வந்ததுனால அப்படி வந்தாங்க. இந்த சூடான எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் இல்ல சார் சத்தம் இருக்காங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா இருக்கும்.
இதுலயும் ஆயில் தடவி எடுத்து வச்சு பழகலை தம வர்றதுக்கு தோசை போடுவா மியா மியா வந்துருக்கு எல்லாம் மியா வாசலாம் வந்து எல்லாம் வந்துட்டா வீடியோ எடுத்து பிளாக்கி வா பிளாக்கி வா 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 மியாவ் வேணுமா வேணுமா அவன் பாருங்க வேணுமா இந்தா 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 ம் வேணுமா சாப்பிடுங்க இது 7வது பேட்சுங்க போன தடவை 4 குட்டி இருந்துச்சு இந்த தடவை 3 குட்டி இருக்கு எல்லாம் இங்க இருக்கிறாங்க அப்பா அம்மா எக்ஸ்ட்ரா பிட்டிங்க ஒரு வெள்ளை பூனை பெரிய பூனை இதெல்லாம் 3 குட்டிங்க இப்போ அவங்க வீடு ஆயிடுச்சு இது என்ன மிரட்டுறாங்க அவங்க நான் அவங்க பின்னாடி தோட்டத்துக்கோ அங்க இங்க போனா என்ன மிரட்டுறாங்க